हलो एवरीवन इनकी जेस किचन पासी परुप्पु नेय सादम इदु मुस्लिम स्टाइल एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम इदुक्कु वंदु ना ओरु टम्ब्लर राइस एडुत्तिरुक्केन कल टम्ब्लर पोल ना वंदु पासी परुप्पु रेंडुत्तैयुम पोट्टु ऊर वच्चिक्किरेन ओरु कल मणि नेरम पोल ऊरटुम अदुक्कप्पुरमा नम्ब वंदु इप्पो इंद सादम एप्पडी तालिक्किरदुन्नु पाक्कलाम अदुल वंदु अदुक्कु वंदु ना ओरु कुक्कर एडुत्तु वच्चिरुक्केन ना ओरु टम्ब्लर राइस दान ऊर वच्चिरुक्केन इल्लैंगला अदनाल वंदुट्टु चिन्न कुक्करे पोदुम्नु वंदु ना चिन्न कुक्कर एडुत्तु वच्चिरुक्केन இதுக்கு நம்ம வந்து நெய் அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதல நெய் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போல ஊத்திக்கிறேன் கொஞ்சமா தான் நம்ம ரைஸ் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போல ஊத்திக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் எண்ணெய்யும் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல ஊத்திக்கிட்டேன் இப்போ இந்த எண்ணெயிலயும் நெய்லயும் வந்து நம்ம என்ன பண்ணனும்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பட்டை 1 லவங்கம் ஒரு 3 அப்புறம் வந்து ஸ்டார் அனிஸ் பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் Black Cardamom னு சொல்வாங்க இது இது எதேது உங்களுக்கு வீட்ல இருக்கோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா கூட போதும் இது இதுவே தான் போடணும் என்ன கம்பல்ஷனும் இல்ல இப்போ இது வந்து நல்லா அந்த எண்ணெயில வந்து பொரியட்டும் இப்போ பொரிய ஆரம்பிச்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் மூணு முளகாய் வந்து முளசா போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு ஆனியன் வந்து ஃபுல்லா வணக்கி வச்சிருக்கேன் அரிஞ்சி வச்சிருக்கேன் ஃபுல்ல வெங்காயத்தையும் அது நீட் நீட்டமா அரிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமா கேரட் இருந்துச்சு அதையும் போட்டுறேன் இது வந்து நல்ல கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் நான் வணக்கிடுறேன் அது யூஸ்லா அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இது நல்ல வணங்கன உடனே தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சாந்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸியான டிஷ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி சாப்பிட மாட்டிக்கறாங்க அப்படினு சொன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க ஏனா என் பையனுக்கு வந்து அவன் சாப்பிடாத போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அவன் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டான் நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு சாந்து சும்மா கொஞ்சமா இருந்தா போதும் ஒரு ஒரு ஸ்பூன் போல போட்டுர்க்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் கணக்குன்னு வெச்சுக்கோங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அது நல்லா வணங்கன உடனே தண்ணியும் கொஞ்சம் பால் ஊத்திக்கேன் நானு பால் ஊத்தும் போது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சேர்ந்து வரும் நான் அதை காட்டுறேன் என்ன அளவுன்னு இப்போ கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன் இது நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இப்போ வணக்கிக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு சாந்து போட்டதுனால அடிபிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அது ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வணக்கிக்கிட்டு அவ்வளோதாங்க இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் எந்த டம்ளர்ல நம்ம அரிசி அளந்து எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி நல்லா ஊற்றிக்கிறேன் இந்த டம்ளர்ல வந்து டோட்டலாக 2 டம்ளர் தண்ணி அப்புறம் 1/2 டம்ளர் பால் இதுதான் வந்து இந்த நான் சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கனால அதுக்கு இதுதான் நான் ப்ரொபோஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க 1/2 டம்ளர் போல பால் ஊத்திக்கிறேன் இது திக்கா காய்ச்சது உங்க வீட்ல லைட்டா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க இப்ப பாருங்க 2/2 டம்ளர் டோட்டலா வச்சிருக்கேன் சீரக சம்பான்றதுனால அதே வந்து நீங்க ஆர்டினரி ரைஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அப்பனா நீங்க வந்து அந்த 3 டம்ளர் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும் இப்ப வந்து 2/2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊத்தி இது நல்லா கொதி வந்த பின்னாடி அரிசி போட்டு பிரஷர் விட்டுறோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கறேன் இப்போ பாருங்க நல்ல கொதி வந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அரிசியும் அந்த இப்போ அது நல்ல தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க இல்லன்னா கொளஞ்சிரும் தண்ணி எக்ஸ்ட்ரா அதுல சேர்ந்து வந்திருச்சுனா இப்ப பாருங்க அரிசி போட்டுட்டேன் எல்லாமே போட்டுட்டேன் இது வந்து நான் இப்போ ஒரு என்னோட பிரஷர் பான்க்கு 2-3 விசில் வந்தாதான் எனக்கு அரிசி வேகும் உங்க பிரஷர் பான்க்கு நீங்க இந்த கணக்குல வச்சிருக்கீங்களோ அந்த கணக்குல நம்ம பிரஷர் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான முஸ்லிம் ஸ்டைல் பாசி பருப்பு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து லைட்டா இந்த லாஸ்டா தம் போடுறதுக்கு முன்னாடி நான் இத வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நான் விசில் விட்டு எடுத்துக்கறேன் போ பாருங்க ரைஸ் வெந்திருச்சு நான் அந்த ஓபன் பிரஷர் விட்டுருச்சு பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்கு ரைஸ் உதிரி உதிரியா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் நல்லா வெந்திருச்சு பாருங்க
சூப்பரான கீ ரைஸ் மாதிரி இருக்கிற ஒரு பாசிப்பருப்பு சாதம். இது வந்து இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு தனுவாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.